வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நல்ல மொறு மொறுன்னு இருக்கிற பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவுலாம் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, கடையில் வாங்குகிற அரிசி மாவுலே பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருக்கணும், இது நல்லா சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க, முறுக்கு வந்து பிழியும் போது அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த அளவு வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு வந்து இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற அச்சை எடுத்திருக்கேன், இதை முறுக்கு உலக்கில் போட்டுடலாம். இந்த ஸ்டார் ஷேப் அச்சே 3 இது இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ இந்த அச்சை மூடிடலாம், முறுக்கு பிழிகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிடலாம். நம்மளுக்கு இதுக்கு வந்து ஷேப்லாம் தேவையில்லை, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு விட்டு பிழிஞ்சோம்னாலே அதுவே வந்து விழுந்துடும். முறுக்கு வழக்கம் வந்து இப்படி சாய்ச்சி வச்சுக்கோங்க, அப்போ அதுவாகவே கட்டாய் கட்டாய் விழுகும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அந்த சலசலப்பு சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணாதான் நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ஒரே நேரத்தில் நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் எண்ணெய் சுற்றிக்கும். இப்போ பாருங்கள் நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, சலசலப்பு சத்தமும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கை பிழிஞ்சு இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.